ബൃംഗരാജം ത്രയന്തയുഗ്മിതപോലെ പരിശ്രമം ത്രിം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമണികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമച്ചൈവാസയോഗീശ്വരഗുരുപദയോ അർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമച്ചീരംഗനാഥാക്വയമനുകൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം ത്വം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിം അപരം സംശയേ ദേശികേന്ദ്രം ദിശം തുമേ ദേവ സദാത്വദീയാ ദയാതരംഗാനുചരാ കടാക്ഷാ ശ്രോത്രേഷു പുംസാമൃതം ക്ഷരന്തീം സരസ്വതീം സംശ്രിതകാമധേനും ത്വത്പ്രേതശ്രവണയോർമൃതായമാനാം തുല്യാം ത്വദീയ മണിനൂപുരസിഞ്ചിതാനാം കോദേ ത്വമേവ ജനനി ത്വദവിട്ടവാർഹാം വാചം പ്രസന്ന മധുരാം മമ സംവിധേയി ലീലാതുംഗസ്തനഗിരിതീ സുപ്തം മുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സ്വം ശുതിശതശിരസ്സിദ്ധമധ്യാപയന്തി സ്വോച്ചിത്തായാം ശജിനി ഗണിതം യാബലാകൃത്യപം തേ ഗോദാതസ്ഥീനമൈതമിതം ഭൂയയേ വാസ്തു ഭൂയ അന്നവിയർപ്പുതുവയാണ്ടാളരംഗർക്കുപ്പന്നുതിരുപ്പാവൈ പൽപതിയം ഇന്നിശയാൽ പാടിക്കൊടുത്താളർപ്പാമാലൈ പൂമാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലു ചൂടിക്കൊടുത്ത ചുടർക്കുടിയേ തൊൽപ്പാവൈ പാടി അരുളവല്ല പൽവളയായി നടിനീ വെങ്കടവർക്ക് എന്ന വിധി എന്തയും മാറ്റം നാം കടവാ വണ്ണമേ നൽക ശ്രീ വിട്ടുചിത്ത കുളനന്ദന കൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജഹരിചന്ദന യോഗ ദൃശ്യാം സാക്ഷാത് ക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ഗോദാമനന്യശരണശരണം പ്രപദ്യേ അന്തർജ്യോതിഹീ കൃപീമിനാം അഞ്ജനം യോഗദൃഷ്ടേ ചിന്താരത്വം സുലഭ വിഹന സിദ്ധിമോക്ഷാനുരൂപം ദീനാനാഥവ്യശന സമനം ദൈവതം ദൈവതാനാം ദിവ്യം ചക്ഷുഃ ശ്രുതി പരിഷതാം ദൃശ്യതേ രംഗമധ്യേ വന്ദേ വൃന്ദാവനചരം വല്ലവീജനവല്ലഭം ജയന്തീ സംഭവം താമവൈ ജയന്തീ വിഭൂഷണം അസത്യസാധകസ്വാമിന് അസാധ്യം തവ കിംവദ രാമദൂതകൃപാസിന്ധോ മത്കാര്യം സാധയ പ്രഭോ മായനൈ മണ്ണ് വടമതരൈ മൈന്ദനൈ തുയപരുനീർ യമുനൈ തുയർ തുറൈവനൈ ആയർകുളത്തിനിൽ തോന്നു മണിവിളക്കൈ തായൈ കുടൽ വിളക്കം ചെയ്ത ദാമോദരനൈ തുയോമായി വന്ന് നാം തൂമലർ തൂവിറ്റൊഴുതു വായിനാൽ പാടി മനസ്സിനാൽ ചിന്തിക്ക പോയ പുഴയും പൂതരുവാൻ നിന്റനവും തീരിൽ തൂശാകം ശെപ്പേലോരം പാവായി ദിനം ശങ്കത്തമിഴ് മാലയിലെ മായനെ എന്നതാണ് ഐന്താവത് രത്നത്തിനുടേ അനുഭവം. இந்த பாசுரத்திலே பக்தியினுடைய பிரபாவம் பேசப்படுகின்றது. பக்தி செய்தால் ஆகாதது இல்லை. அதனால்தான் என்ன இங்கு ஆண்டாள் அருளுகின்றாள் என்றால் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, அதாவது மனோவாக்காயங்களாலே திருகரண சுத்தியாக எம்பெருமானை ஆசிரியத்தால் இதுகாரும் செய்த பாபங்கள் இனிமேலும் செய்யக்கூடிய பாபராசிகள் அனைத்தும் பெருந்தீரை இட்டு தூசு போரி அழிந்து போகும் என்பதை அறுதியிடுவதான பாசுரம் இது. அங்கு விசேஷமாக அதனால முதல்ல ஆரம்பிக்கிச்சேயே மாயனை என்ற பதத்தோடு, மாயனைன்னா ஆஸ்திரித ரட்சகனான கிருஷ்ணனை, மோகைத்வா ஜெகத் சர்வம் கதஸ்வம் ஸ்வஸ்தானமுத்தமம் என ஆச்சரியமான காரியங்கள் செய்து இவ்வுலகையெல்லாம் மயங்கச் செய்து நித்திய பூதியான தன்னுடைய சோதிக்கு எழுந்தருடைய கிருஷ்ணனை அப்படின்னா மாயனை அப்படின்னு எப்படிப்பட்டான்னா, பரமதத்தில் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என இருப்பவன் ஆயர்தம் கொழுந்து என்று மண்டுகளே வந்து பிறந்து தன்னுடைய ஆச்சரியமான சேற்றிதங்களானே மோகித்வா ஜெகத் சர்வம் உலகத்தை எல்லாம் மயங்கச் செய்தவன். ஏன்னா இவன் பிறப்பே ரொம்ப ஆச்சரியமானது. இவன் பிறந்ததை சொல்றதா வளர்ந்ததை சொல்றா, பிறந்தது எப்படின்னா மற்ற அவதாரங்கள் மாதிரி இல்லாமல் ஒரு ஆச்சரியமான பிறப்பு பார்க்கலாம்.
சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் சிவத்சலக்ஷ்மம் கணசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரசௌ சுடர் பார்க்கணும். அது சுகபிரம்மத்துடைய அனுபவம். இது தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதாயுதம் சீவத்சலக்ஷம் கலசோபி கௌஸ்துவம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வத்த சகஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோஜமானம் வசுதேவ ஐக்ஷத. பரீட்சித்துக்கு பாகவதம் சொல்லிட்டு இருக்கார். சுகம் பர்மம் அனுபவிக்கின்றார். கண்ணனுடைய அவதாரத்தை தம் அத்புதம் பாலகம் சொல்லச்சே அத்புதம் பாலகம் ஆச்சரியமான ஒரு பிள்ளை பிறந்தா. பாலகா அப்படின்னா அற்புதமான குழந்தைன்னு ஒரு அர்த்தம். பாலகா கஹா இஸ்கசகா கஹான்னா பிரம்மன் பிரம்மதேவன். பிரம்மதேவன் இவனுக்கு பிள்ளையோ அவன் வசுதேவன் பிள்ளையா வந்து பிறந்தான். பிறந்தான் எப்படி பிறந்தான் பாக்கி அவதாரத்தில் காண முடியாத ஒரு ஆச்சரியம். தம் அத்புதம் பாலகம்னர் அம்புஜேக்ஷணம் பங்கைய கண்ணனன்கோ பவள செவ்வாய் நன்கோ என்று இவன் எந்த அவதாரம் பண்ணினாலும் தாமரைக்கண்ணு இவனுக்கு ட்ரேட்மார்க். அப்படி பிறக்கச்சேயே காராகிரகத்திலே பாதிராத்திரியில அற்புதமான ஒரு அவதாரம். நல்ல பங்கைய கண்ணன் தாமரை போன்ற கண்கள், நான்கு திருக்கரங்கள், சங்க சக்கராதி ஆயுதங்கள், வனமாலை, கௌஸ்துபம், பீதாம்பரம், சுருண்டு ரெண்டு கேசபாஷங்கள், இப்படி அற்புதமா பிறந்தானே. இதை நினைச்சு பார்க்கிறான் நம்மாழ்வார். பிறந்தவாரும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் அப்படி என்ன பிறந்தவாறும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் வளர்ந்தவாறும்னா அப்படியே மூர்ச்சியா விழுந்துட்டார். ஆறு மாச காலம் கிருஷ்ண திருஷ்டா தத்துவம்னே வேறு. அப்படி செய்து போன மாயங்களும் என்ன பிறந்தத்தை சொல்றதா வளர்ந்ததை சொல்றா எல்லாம் அமானுஷ்யமான லீலைகள். அப்படி ஒரு மாயை அப்படி மாயினம் ஆதி ஆதி ஆதினி ஓரண்டமாதியாதலால் சோதியாத சோதினி அது உண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயம் என்ன மாயமே. திருவிஷயத்தான் திருச்சவிரதத்தில் கேட்கிறார். திருச்சந்த விருத்தம்னே வருது. ஆதியாகி ஆயனாய மாயம் என்ன மாயமே. அப்படி மாயனை பிரகிருதியாகின்றதான அச்சேதனத்துக்கும் நியந்தா மாயாம் து பிரகிருதி வித்யா மாயினம் து மகேஸ்வரம் சொல்றார். தெய்வீகேஷா உணமயி மம மாயா துரத்தியான் சத்வம் ரஜஸ்தமஸ் மூன்று குணங்களோடு கூடிய பிரகிருதி ஆகின்றதான மாயை என்னுடைய மாயையால் தான் கடக்க முடியும்னா கீதாச்சாரியன். அவ்வளவு சுலபமாக நம்மளை கலந்துட முடியாது. என்ன மாமேவையே பிரபத்தியந்தே மாயா மேதாம் தரந்தித்தே அப்படின்னா கீதாச்சாரியன். என்ன எப்படி இருக்குன்னா அவாவா கர்மாவுக்கு ஏற்ப என் மாயினாலே சம்சாரத்தில் உழல்கின்றார்கள். ஆனா அதிலிருந்து விடுபட்டு மோட்சம் அடையணும்னா என் திருவுடைய ஆஷ்டியத்தில் சரணாகி பண்ணாதான் முடியும்னா மாமேமையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தி. ஏன்னா ரொம்பவும் கிருஷ்ணன் அர்ஜுனன் தீர்த்தத்தில் அமர்ந்து பேசிச்சே அவருக்கே வருத்தம் சொல்றான். நமாம் துக்கிருஜினோமூட்டாக பிரபத்தியந்தே நராதமா மாயையா அபகிருதா ஜான ஆசுரம் பாவம் ஆஷ்டிதாகனு அப்படி இருக்கக்கூடியவர்கள் என் திருவுடைய ஆஷ்டியத்தாத்தான் இந்த சம்சாரத்தை எல்லாம் விட்டு மோட்சத்தை அடையலாங்கிறத ரொம்ப அழகா அப்படி மாயனை நம்மாழ்வார் நிறைய அனுபவிக்கிறா பார்க்கலாம். ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க சோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர்வு அறுத்தேனே. நம்மாழ்வார் எம்பெருமானை தான் அனுபவித்து சாம்சாரிகமான துக்கங்கள்லாம் போயிற்றுன்னு சொல்றான். அங்க பதம் போட ஆயர் கொழுந்தாயினம்
ஆயர்கள்லாம் வேர்னா இவன் அதுக்கு கொழுந்தான். என்ன விசேஷம்னா, வேறு காஞ்சி போச்சுன்னா முதல்ல கொழுந்து வாடி போகும். அதாவது என்ன அர்த்தம்னா, மாடி மேய்க்கிற போது இடையர்களுக்கு காலில் குதிச்சா கண்ணன் முகம் வாடிப்பான். அவ்வளவு தூரம் ஆயர் குலத்திற்கு கொழுந்தா இருந்தான். அவரால் புடையுண்ணம்னாரு, வெண்ணையை திருடி ஆப்பிட்டு அவன் எல்லாரும் மத்தால் அடிக்கிறாவனே, அப்படி அடியுண்டு இருக்கக்கூடியதான மாயன். அதுக்கப்புறம் பதம் போக்குறார், போடுறார் மாணிக்க சோதியினர். அப்புறம் தூய அமுதை, பரிசுத்தமான ஒரு அமுது, அதை பருகி பருகி என் மாயப்பிரிவு மயர் வருத்தேனே. அதை பருகி பருகி எனக்கு பிரகிருதியாலே உண்டான அஜானத்தை போக்கினேன். அது மாத்திரமில்லை, பரமா பெருமானுடைய குணங்களை நினைஞ்சு நினைத்து நம்மாழ்வார் உருகி போறாருங்க பாக்குறாங்க. வினையேன் வினை தீர் மருந்தானாய் பின்னோர் தலைவா கேசவா மனை சேர் ஆயர் குலமுதலே மாமாயனே மதவா. அப்படி மாயனை மாமாயனே என்ன, என்னுடைய வினையை தீர்ப்பதற்கு மருந்தாய் இருந்தவனே, வினையேன் வினை தீர் மருந்தானாய். என்னுடைய தாழ்மையை நினைத்து உன்னோடு என்னால் சேர முடியாதுன்னு நான் தள்ளி போனாலும் உன்னுடைய சௌலபியத்தை காட்டி என்ன அடிமை கொண்டேயினார் அவர். அதுக்கு மேல பதம் போட்டார், விண்ணோர் தலைவா நித்தியசூர்களுக்கு நாதனாகவும் பிரம்மனுக்கு உற்பாதகனாகவும் இருந்தும் திருவாய்ப்பாடியிலே வந்து பிறந்து அவர்களுக்கு தலைவனானவனே, மாமாயனே ஆச்சரியமானவனே, மாதவா லக்ஷ்மிபதியே, இப்படி எல்லாம் சொல்றார். அடுத்தாமல் ஒன்னு கேட்டார், நீ இப்படி மாயையா காரியங்கள் பண்ற, கிருஷ்ணாவதாரத்துல இந்த வெண்ணையை திருடி திருடி சாப்பிட்டு இருக்க, நவநீத சௌத்தியம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச காரியமா, நீ ஏன் இந்த வெண்ணையை சாப்பிட்டேன்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு அற்புதமா ஒரு விஷயம் சொல்றார் பார்க்கணும். உண்டாய் உலகள் முன்னமே உவிழ்ந்து மாயையால் புக்கு உண்டாய் வெண்ணை சிறுமணிசல் உலையாக்கை நிலை எய்தி மண் தான் சோர்ந்தது உண்டேனும் மனுஷக்கு ஆகும் பீர் சிறிதும் அண்டா வண்ணம் மண் கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே. என்ன கேட்டால், உலகத்தையெல்லாம் ஒரு காலத்துல உண்டு, ஒரு காலத்துல திரும்பி உழுந்தாய். இதையெல்லாம் தொடர் குடிகள் ரங்கநாதனை பார்த்து சொல்லச்சே, மூலகு உண்டு உமிழ்ந்த முதல்வானார். இங்க பதம் போட்டார் நம்மாழ்வார், உவலை ஆக்கை நிலை எய்து. என்ன பண்ண, சுத்திரர்களான மனிதர்களுடைய சரீரத்தை எடுத்துட்டு வெண்ணெய் சாப்பிட்டேன். இந்த வெண்ணெய் சாப்பிட்டே என்ன காரணம் யோசிச்சு பார்த்தேன், உன்னால ஒரு காலத்துல உலகத்தையெல்லாம் உண்டு உமிழ்ந்த போது திருவயத்திலே கொஞ்சம் மிச்சம் மீது மண் இருந்ததுன்னா அந்த மண்ணுனால சோக வந்துடுமோங்கிறதுக்காக மருந்து மாதிரி சாப்பிட்டோன்னர். மண் தான் சோர்ந்தது உண்டேகும் மனுஷர்க்காகும் பீர் சிறிது மண்டா வண்ணம் மண் கரைய நெய்யூன் மருந்தோ மாயோனே. அதாவது பீர்னு சொன்னா அது அந்த மண் சாப்பிட்டா குழந்தைகளை சாப்பிட்டா வரக்கூடிய சோகை, அது போடுவதற்காக மருந்து மாதிரி நீ வெண்ணெய் உண்டாயோன்னு கேட்டார். அப்புறம் இன்னொன்னு யோசிச்சுள்ளார், பூதனை தாயூர் கொண்டு வந்தா ஜெட்காரண வஸ்துவான பகவானை அழிக்கும் அந்த தீமை நெஞ்சில இருந்து இவளுக்கு தாய் போல வந்தா அந்த பூதனை மாயற மாதிரி விஷங்கள் அந்த தன்னித்தை உண்டு அப்படி ஒரு காரியம் பண்ணா மாயன்னன். ஏன்னா விஷமும் அமிர்தமாகும்படியான முகூர்த்தத்திலே பிறந்தவன். ஆச்சரிய போதன் பதங்கள் போட்டார் பார்க்கணும், மாயோம் தீய அளவலை பெருமாவஞ்சப்பேவிய தூய குழவியாய் விடப்பாலமுதாய் அமுது செய்திட்ட மாயன் வானோர் தனித்தலைவன் மலராள் மைந்தன் எவ்வுயிர்க்கும் தாயோன் தம்மான என்னம்மான் அம்மா மூர்த்தியை சார்ந்தே என்று சொல்றார். எப்படிப்பட்டார்னா மாயன்னார், ஆச்சரியமான லீலைகளை உடைய ஆச்சரிய பூதன்.
வானோர் தனித்தலைவன், நித்திய சூரியர்களுக்கு அத்விதீயனான தலைவன் அவன். அப்புறம் மலராள் மைந்தன், பெரிய விராட்டியாருக்கு நித்தியவா இருப்பவன். எவ்வுயிருக்கும் தாயோன் தம்மானு என்னம்மான், எல்லா உயிர்களுக்கும் தாய் போன்றவன் என்னுடைய சுவாமி, அந்த எம்பெருமானை நான் விடமாட்டேன் என்று அந்த எம்பெருமானை சுழற்சி விசேஷமாக மாயன் என்று பல இடங்களில் நம்மாழ்வார் அறிவிக்கிறார். இப்படி மாயனை, ஏன்னா மாயனா மாயா சேஷ்டிதங்கள், ஆச்சரியமான சேஷ்டிதங்களை உடையவன், ஆச்சரியமான காரியங்கள், அமானுஷ்யமான லீலைகள், கிருஷ்ணாவதாரத்தில் எல்லையற்ற காரியங்கள் பண்றான். சின்ன குழந்தையா இருக்கச்சே நடந்த ஒரு நிகழ்ச்சி, பாகவதத்தில் சுகபிரம்ம வர்ணிக்கிறார், அதே பெரியாழ்வார் சொல்றார், அதே லீலா சுகர் என்பவர் கிருஷ்ண கருணாமிரதத்தில் சொல்றார். அது மூலியமே நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு நாளைக்கு யசோதை சின்ன குழந்தை கிருஷ்ணன், அவனை மடியிலே கிடத்தி பாலூட்டி கொண்டிருக்கின்றாள். தாய்ப்பால் இருந்துட்டு இருக்க குழந்தை பால் சாப்பிட்டு இருக்கச்சு திடீர் கொட்டாய் விட்டது. கொட்டாய் விட்டா வாய் திறந்தா வாய்க்குள்ள எல்லா லோகமும் தெரிஞ்சது. சுகபுரம சொல்றார். இதே கொஞ்சம் மாத்தி சொன்னார் பெரியாழ்வார். அதாவது பழைய காலத்துல குழந்தைகள் எல்லாம் குளிப்பாட்டுகின்ற பொழுது ஒரு மஞ்சள், பச்சை மஞ்சள் இருக்கு, அதால நா வழித்து நாக்கில் இருக்கிற குழை எல்லாம் விடுப்பது வழக்கம். அது மாதிரி குழந்தைக்கு ஒரு நாளைக்கு குளிப்பாட்டுற பொழுது, குழந்தை கண்ணனை குளிப்பாட்டுற பொழுது யசோதை அப்படி பண்ணினானாம். அப்படி பண்ற போது வாய்க்குள்ள லோகத்தை பார்த்தான், அதை அனுபவிக்கிறார். கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையவாட்டி பசும் சிறு மஞ்சளால் ஐய நா வழித்தாளுக்கு அங்காந்திட வையம் ஏழும் கண்டாள் பிள்ளைவாயுடே. கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையவாட்டி பசும் சிறு மஞ்சளால் ஐய நா வழித்தாளுக்கு, மஞ்சளாலே நாவழித்தாளே அங்க என்ன பார்த்தா, வையம் ஏழும் கண்டாள் பிள்ளை வாயுளே. அது சுவாரஸ்யம், ஆண் வாயத்தரானாலும் வாயத்தரந்தா ஏழு லோகம் தெரியுது, பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் வரிசையா. அதுல மறுபடியும் ஒரு பூலோகம் தெரியுது, ஆயர்பாடி தெரியுது, அந்த ஆயர்பாடியில் ஒரு யசோதை நின்றுட்டு இருக்கா, அந்த யசோதைக்கு முன்னால் ஒரு கண்ணன் நிற்கிறான், அவன் வாய திறந்துட்டு இருக்கான், மறுபடியும் எல்லா லோகம் தெரியுது. அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் போட்டிருக்குது. கண்ணாடி அறையில திவ்ய தம்பதிகளை எழுந்துள்ள பண்ணி அப்படி சேவிச்சே நாலா பக்கம் பெருமாள் தெரிகிற மாதிரி அது உள்ளுக்குள்ள பெருமாளை பார்த்துட்டே இருக்கான். அதை அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். மேல சொல்றார், வாயுள் வையகம் கண்ட மட நல்லார் ஆயல் புத்திரன் நல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடைப்பன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. அப்படி மாயனை மாயன் என்று மகிழ்ந்தனர். இது சாதாரண பிள்ளை இல்லை. ஏன்னா வாயுள் வையகங்கண்ட மடநல்லார் பக்கத்தில் இருந்த பெண்மக்கள்லாம் யசோதைக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் அம்மாமா உன் பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை, நகலு கோபிகா நந்தனோபவான் அகில தேகினாம் அந்தராத்மதிருக்கினர் சொல்லிச்ச கோபிகா கீதத்துல பாகவதம். அது மாதிரி அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, சாதாரண பிள்ளை இல்லை மாயன் என்று மகிழ்ந்தனர். அப்படி மாயனை இதே லீலா சுகர் வேற தான் சொன்னார். அதாவது கிருஷ்ணன் பலராமன் குழந்தையா இருக்கிற பொழுது குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கு, குழந்தைகள் விளையாடிட்டு உள்ள வரபோது ஒருத்தர் குத்தர் இதான இப்படி புகார் சொல்ற வழக்கம் உலக வழக்கம். அது குழந்தைகள் சேர்ந்தாமல் விளையாட போனா அவன் அடிச்சான் கிள்ளினா எல்லாம் சொல்லிட்டுதான் வரும். பக்கத்து வீட்டு குழந்தையா இருந்தாலும் ஒரே வீட்டுல இருக்கிற குழந்தைகளா இருந்தாலும் கண்ணனும் பலராமும் ஒன்றாக விளையாடிட்டு உள்ள வந்தான். உள்ள வந்த உடனே பலராமன் யசோதைட்ட கண்ணனை பத்தி புகார் சொன்னான். என்ன புகார் சொன்னான்னா, அம்மா அம்மா கண்ணன் மண் எடுத்து தங்குறான். உடனே யசோதைக்கு கோபம், கண்ணனை கூப்பிட்டா குழந்தையே, ஏ கண்ணா மண்ண தண்ணியா இல்லையேம்மா, யார் சொன்னான், பலராமன் சொன்னான்னா யசோதை, அதெல்லாம் சுத்த புழுகுமான், அதை நம்பாதே. சரி அவன் சொல்றத நான் நம்பல, நீ சொல்றது உண்மையான்னு பாக்குறேன், வாயத்தரேன் வாயத்தரன்னா ஆண் வாயை காட்டினா, வாயை திறந்து காட்டினா லோகமெல்லாம் தெரிஞ்சதுனர் அவர் லீலாசுகன். அவர் என்ன சொல்றார் பாருக்கு, அங்க சொல்லிச்சேன், ஜகத் மாதாய ஜகாம விஸ்மய பதம்
பாயத்தனக்கே ஜவ மகதாயஸ்யே ஜகாம விஸ்மய பதம். அதாவது வாயத்திறன் திறந்தானே, அதை பார்த்து எவனுடைய தாயை ஆச்சரியத்தினாலே வாயடைத்து போனாலோ அந்த பரம புருஷன் நம்ம எல்லாம் காப்பாத்தட்டும்னா. ஏன்னா லோகங்கள்லாம் அவ்வளவு தெரியுது, இதை அனுபவிக்காத அடியார்களே கிடையாதுன்னு சொல்லலாம். தாயி கேபாயி ஜகமோரி ஜகதோதாரக நம்ம உடுபி ஸ்ரீ கிருஷ்ண ஜகதோதாரக நம்ம உடுபி ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணாதி பேகனே கர்ணத்தை இப்படி பாடுறார். ஏன்னா அம்மாவனுடைய வாயில லோகத்தை எல்லாம் காட்டினவன் அப்படி மாயனை. இவன் என்ன பண்ணுவன்னா, இவன் பண்ணக்கூடியதான சேட்டிதங்கள் இது இஷ்டம். அம்மாவுக்கு தெரியாம வெண்ணெய் எடுத்து சாப்பிடுறது, வெண்ணெய் கையில இருந்தா அம்மா கண்டுபிடிச்சிருவாளேன்னு அந்த வெண்ணெயை எடுத்து உடம்பெல்லாம் தடவிப்பான். உடம்புல தடவிண்டா வெண்ணெய் வாசனை அடிக்க போறதேங்கிறதுக்காக வீதியில போய் பூஜையில ஒரு தடவை பிறண்டுட்டு வந்துட வேண்டியது. அது எப்படி இருக்கும் இந்த திருமேனி கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். இத பெரியாழ்வார் அனுபவிச்சார். அப்படி அவன் என்ன பண்றான், உடம்பெல்லாம் வெண்ணெய் அதோட பூஜி. அப்ப என்ன ஆகும், உடம்பெல்லாம் அரிக்கும், கை கால்லாம் உடனே தேய்ச்சின்னு உட்கார்ந்துருப்பான். அதனால அவனுக்கு குளிப்பாட்டணும்னு குளிக்கவான்னு கூப்பிட்டா வரவானங்க நேசில. அவன் அனுபவிக்கிறார் பார்க்கணும் பெரியாழ்வார். வெண்ணையலைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு இன்னனிரா உன்னை தேய்த்து கிடக்க நான் ஒட்டேன் எண்டை புளிப்பழம் கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன். நன்னல அறிய பிரானே நாரணா நீராடவாராய், நன்னலறிய பிரானே நாரணா நீராடவாராய். இது நீராடவாராய்னு கூப்பிட்டா உடனே வருமா, அது ஓடுறது. நான் உனக்கு தின்பண்டம் கொடுக்கிறேன் வான்னு என்னன்னு சொல்றாரு பார்க்கணும். அப்பங் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னலுறுதியேல் நம்பி. அப்பங் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்துடலாம். அப்புறம் கடைசியில அவனை ரொம்ப சவப்படுத்தி குடுபாட்டினுக்கான். இது மாதிரி தனப்படி நடக்கிறது. அப்படி ஒரு நாளைக்கு யசோத குழந்தைக்கு குளிப்பாட்டின் இருக்கா. குளிப்பாட்டுறனா எப்படி குளிப்பாட்டுறனா, சித்திரம் மாதிரி தீட்டுறாரு. அதை பார்க்கணும். யசோத என்ன பண்றா, தன் ரெண்டு காலையும் நீட்டிண்டு அந்த காலில குழந்தை கண்ணனை குப்புற படுக்க வச்சு முதுகு தேய்ச்சி விட்டு இருக்கா. அவன் படுத்துட்டு இருக்க எப்படி படுத்துட்டு இருக்கான்னா, குழந்தை கண்ணனுடைய ரெண்டு கால்களும் யசோதை ஆச்சியருடைய முழங்காலுக்கு மேல நீட்டின் இருக்கு. தலை யசோதை பாதத்துக்குள்ள அங்க தலையை வச்சுன்னு குப்புறப்படுத்தின் இருக்கான். சாதாரணமாக உலக இறக்கையாக சாதாரண குழந்தைகள்னா என்ன பண்ணுமோ அது மாதிரி கீழே விழுந்துட புறமேனும் பயப்படுற மாதிரி ரெண்டு கையாரையும் யசோதையினுடைய ரெண்டு பாதத்தையும் பிடிச்சுட்டு குப்புறப்படுத்தின குழந்தை. இந்த மனக்கண்ணில் கொஞ்சம் அனுபவிச்சு பார்த்தா இதை நன்னா அனுபவிக்கலாம், விஷுவலைஸ் பண்ணணும். அதை முதுகு தேய்ச்சி விட்டு இருக்கா, சுவாரஸ்யமா படுத்துட்டு இருக்கு இந்த குழந்தை. சாதாரண குழந்தையா மாயன் மாமாயன் பெருமாயன்னா மாயனை. அந்த நேரத்தில் திருலோக சஞ்சாரியான நாரதர் வந்தார். ஏன்னா கண்ணன் நந்தபுரிஜத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றானா, ஒரு ஒரு சொல்லத்திலையும் அவனை வந்து சேவிக்கணும்னு ஒரு காசை. எந்த நேரத்திலையும் பகவன் நாமாவே சொல்லிட்டு இருக்கிறவர் அவர். அதனால வந்தார். வந்தா இந்த கோலத்தை பார்த்தார். இந்த குழந்தை யசோதரிய காலில் படுத்துட்டு
அவர் ரெண்டு பாகத்தையும் தன் கையால கிட்டியா பிடிச்சிட்டு இருக்கா, பார்த்து ஓன்னு அழறார். கண்ணுல சாரதாரியா ஜலம். யசோதையை பார்த்து கேட்டார், அம்மா யசோதே, நீ என்ன புண்ணியம் பண்ண, என்ன பாக்கியம் பண்ணின, அங்க இருக்கிறவன் மற்றவர்கள்லாம் இவனுக்கு பிரபன்னா ஆகணும்னு இவனை திருவடியை பிடிக்கணும்னு காத்துட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் இவன் திருவடி கிடைக்கல. வருணேந்திர யம குபேராதிகளுக்கெல்லாம் இவன் திருவடி எட்ட முடியல. ஆனா மண்ணுல்களை வந்து ஆயுர்வாடியில வந்து உனக்கு பிரபன்னன் மாதிரி உன்கால கட்டின் பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கானே, நீ என்ன பாக்கியம் பண்ணினேன். இப்ப இந்த ஸ்லோகம் என்ன புரியும் பாருங்க. எஸ்யாங்கிரி யுக்ம மனு தேவவராக பிரபன்னாக எஸ்ய அங்கிரி யுக்ம மனு தேவவரா பிரபன்னாக கிருஷ்ணம் பிரபன்னி தவ பாக்யமஹோயசோதே கிம் வர்ணயாமி தவ பாக்யமஹோயசோதே கிம் வர்ணயாமி தவ பாக்யமஹோயசோதே வைகுண்டத்தோபி பரம வ்ரஜயேஷாஸ்தே கிம் வர்ணயாமி தவ பாக்யமஹோ யசோதே. உன்னுடைய பாக்கியத்தை இப்படி வர்ணிக்கிறது, ஸ்ரீ வைகுண்டத்தை விட உசந்து போயிடுத்தேன் நந்த விரஜம் அப்படிங்கிறார். அப்படி மாயனை இத மனசுல வச்சுன்னுதான் சென்ற நூற்றாண்டில வாழ்ந்த ஒரு பக்தர் பாட்டு பண்ணார், என்ன தவம் செய்தன்னை என்ன தவம் செய்தன்னை யசோதா, என்ன தவம் செய்தன்னை யசோதா, எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தன்னை யசோதா, எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தன்னை. பாடுற ரெண்டு மூணு சரணங்கள், என்ன தவம் செய்தனை யசோதான். அப்படி அம்மாவுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தவன் அப்படி மாயனை. அது மாத்திரமா இவனை நடக்க கத்து கொடுத்தான். வேதாந்த தேசிகன் யாதுவா பிரீதத்துல இந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தை அனுபவிக்கின்ற ஒரு அழகு இருக்கு. இந்த குழந்தை கண்ணன் ஒரு ஒரு பருவமா வர்ணிக்கிறார் பாகவதத்தை பார்க்கலாம். நடக்க கத்து கொடுத்தார்னார் யாதவ வீரத்து சுவாமி தேசிகன். இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நடக்க கத்து கொடுக்கறதா நடவண்டி வச்சுன்னு தள்ளுறது. இந்த அம்மா என்ன பண்ணாலும் ரெண்டு விரலையும் பிடிச்சிட்டு, நுனி விரல் ரெண்டையும் பிடிச்சிட்டு, இந்த அம்மா அப்படி பின்னால ரிவர்ஸ்ல போக வேண்டியது. இந்த குழந்தை முன்னால் நடந்து வரும், தத்தி தத்தி நடந்து வருது. சர்க்கமாணி தளர்நடை நடவானோன்னர் பெரியாழ்வார். அப்படி மெதுவா நடக்க கத்து கொடுக்கிறாரோ, நடக்க கத்து கொடுக்கச்சே அது எப்படி நடக்க கத்து கொடுத்தாங்கிறத அப்படி டிஸ்கிரைப் பண்றார் சுவாமி தேசிகன். ஒரு பிக்சர் மாதிரி கண் முன்னாள் சித்திரம் மாதிரி தீட்டார் பாருங்க. ஸ்லோகம் பாருங்க அழகா. கரேண சங்கிருக்கிய கராம்பு ஜாக்ரம் சஞ்சாரயாமாசனை யசோதா, கரேண சங்கிருக்கிய கர அம்புஜாக்ரம் சஞ்சாரயாமாசனை யசோதா, பதை ஸ்திரிபிஹி க்ராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாஷயா பாவித பாலபாவம், கரேண சங்கிருக்க கராம்புஜாக்ரம் சஞ்சாரயாமாச சன்னை யசோதா. பதம் போட்டா பார்க்கணும். யசோதரியுடைய கையால இந்த குழந்தையுடைய விரலை பிடிச்சதான் சொல்லிச்சு கரேனு பதம். குழந்தை கை விரல் நுனி கர அம்புஜ அக்ரம்னர், அம்புஜம்னா தாமரை, தாமரை போன்ற கைகள் இந்த விரல் நுனியை பிடிச்சிருந்து சஞ்சாரயாமாச
நடை பயில்வித்தால் எப்படி சனை மெல்ல மெல்ல. யாருக்கு நடக்க கொடுத்தா தெரியுமான்னு கேட்டார் எடுத்தாப்புல. இந்த ஸ்லோகத்தை பூர்வார்த்தத்தையும் உத்தரார்த்தையும் மாறி மாறி எப்படி செய்வச்சாலும் நடக்கு. யாருக்கு நடக்க கத்து கொடுத்தா தெரியுமா? எவன் வாமன பிரம்மச்சாரியாக முன்பொரு சமயம் மகாபலி வேள்விச்சாலைக்கு சென்று என்னுடைய பாதத்தால் யானனப்ப மூவடிவன் மன்னாதருக வந்து வாய் திறப்ப என்று என்னுடைய பாதத்தாலே மூன்றடி மண் வேணும் என்று இறந்து அவனும் தருகிறேன் என்று சொன்னவுடனே திருவிக்கிரமனாக ஆவிர்வித்து எல்லா உலகத்தையும் இரண்டு அடியாலே அளந்து மூன்றாவது அடி வைப்பதற்கு இடமில்லாமல் மகாபலியருடைய சிறுசிலேந்தருடைய திருவடியை வைத்தானோ அவன்தான் கிருஷ்ணனா வந்திருக்காங்கிற அந்த எண்ணமே இல்லாமல் அஜ்ஞானத்தினாலே பதை திருமிகி கிராந்த ஜெகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித பாலபாவம் கரேண சங்கிரிக்க கராம்புஜாகிரம் சஞ்சாரயாமாச நரபடி அப்படி நடக்க கொடுத்தா இவ இப்படி இந்த குழந்தைக்கு விழாமல் இருக்கிறத பார்த்துட்டு அப்படி மெல்ல மெல்ல நடக்க நடத்தி அசியம் போயிட்டு இருக்கா. பின்னாலே வந்துட்டு இருக்கார் அதை அனுபவிச்சுண்டு நந்தகோபன். யசோத பார்க்காத ஒரு விஷயத்த யசோதைக்கு அவர் சுட்டி காட்டினார். யசோதை இங்க பார்த்தியானார் நந்தகோபன். யசோதை அதுவரை பார்க்கல. பார்த்தா என்ன இருந்ததுன்னா ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொருத்தமைத்த இரு காலும் கொண்டு அங்கு அங்கு எழுதினார் போர் இலக்கினை பட நடந்து ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம். அதாவது அவன் திருவடி வைத்த இடங்கள்லாம் பார்த்தா அவன் திருவடி ஒரு திருவடி வைத்த இடத்துல பார்த்தா சக்கர ரேகை, இன்னொரு திருவடி எடுத்த பார்த்தா சங்கரேகை. எப்படி மாறி மாறி எப்படி இருந்ததுன்னா அங்க இரண்டு காலையும் மாத்தி மாத்தி இப்படி வச்சுன்னு போச்சே அங்கங்கு எழுதினார் போல் இலக்கினை பட நடந்து. இந்த குழந்தை நடந்து போற அழக பார்த்தா அந்த நடந்த இடங்கள்லாம் பார்த்தா கீழே சங்கரேகை சத்திர சக்கர ரேகை எல்லாம் நீங்க நம்ம பார்க்கலாம். அதை வச்சுட்டுதான் பின்னிட்டு வந்தவர்கள் எல்லாம் நம்ம காலங்களில் பார்க்கிற போனோம். ஏன்னா அந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அந்த கிருஷ்ணன் காலு வலையறால அதுலேருந்து வந்ததுதான் அங்க. ஏன்னா பெரியாழ்வார் தான் வழிகாட்டி அங்கங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து அப்படி விசேஷமாக அதை பார்த்த உடனே அப்படியே வாரி அணைச்சிருந்தாலாம் குழந்தைய. ஆஹா, இது சாதாரணமா நம்ம சாதாரண குழந்தைன்னு நினைச்சவே இவன் சாதாரண குழந்தை இல்லையே பரமபுருஷன்னா இப்படி இருக்கான் என்று அப்படி அப்பப்ப தன்னுடைய சுரூபத்தை காமிச்சு உடனே அவளுக்கு அஜானத்தை கொடுக்கக்கூடிய அப்படி மாயானை. நம்ம என்ன பண்ணா ஒரு நாளைக்கு, அதாவது இந்த குழந்தை கண்ணன் ரொம்ப தீம்பு செய்யறான் இல்லையா, எது எடுத்தாலும் எடுத்து அவன் பாட்டுக்கு வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றான் நெய் எடுத்து சாப்பிட்றான், இல்லாத போது வெளியில அம்மா வெளியில போயிருக்குச்சு அதுக்காக அந்த சாமான்லாம் வச்சிருக்கிற அறைய அறைய எப்போ பூட்டியே தான் கூட உக்ரான் அறை. ஒரு நாளைக்கு திறந்து வச்சுட்டு போயிட்டா அப்ப என்ன ஆச்சுன்னா கண்ணன் குழந்தை கண்ணன் அப்பதான் தளர்நாடியே நடக்க ஆரம்பிச்ச காலம். அவருக்கு வாசல்ல பழக்காடி பழம் வச்சுட்டு இருந்தா அந்த பழம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை. வாசல்ல பழக்காரி கொண்ட பழம் என்ன பழம்னா நாவற்பழம். இந்த நாவற்பழத்துல இவருக்கு ரொம்பவும் இஷ்டமா. அதுக்காக இவர் என்ன பண்ணார், அம்மாவுக்கு தெரியாம அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த தானியத்தை, தானியம்னு பதம் தான் போடுறார் தேசிகன், இதுவும் யாதவாபுரத்தில் தேசிகன் வர்ணிக்கிறார் தானியம்ங்கிறார். வடமதுரை அங்க ஆயர்பாடியெல்லாம் அவா நாகரிகம் அங்க என்ன தானியம் இருந்தோ அது வச்சுக்களே. நான் பழைய காலத்துல பல ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு 40-50 ஆண்டுகளுக்குலாம் முன்னால பார்த்தோம்னா பார்ட்டர்னு சொல்லுவோம் அவருக்கு பண்ட மாற்று. இந்த பணங்கள் எல்லாம் கொடுக்கறது கிடையாது, அதாவது கை நிறைய தானியத்தை கொடுத்து அதற்கு வேற ஒரு பொருளை கறிக்காய் கொண்டு வந்தா இதை கொடுத்துட்டு கறியா வாய்ப்பா, அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலம் அது. இது கொஞ்சம் மனசுல கொஞ்சம் கற்பனை பண்ணிச்சு எப்படி இருக்கணும்னா, இந்த யசோதை நந்தகோபுரனுடைய திருமாளிகை பெரிய திருமாளிகை. ஏன்னா வாயில் பக்கம் ஒரு தெரு பின்பக்கம் ஒரு தெரு அடைச்சிருக்கிற திருமாளிகை. வாசல்ல திண்ணையில குடைக்காரி பழைய பழத்தை வச்சுட்டு கூவிட்டு இருக்கா நாவல் பழம் வாங்கறதுக்கு. உள்ளுக்குள்ள கடைசியில இருக்கிற உள்ள இருந்து உக்ராணத்திலேருந்து கை நிறைய தானியத்தை எடுத்துட்டு வருது இந்த குழந்தை.
அப்பதான் நடக்க கத்துக்கொண்ட ஒரு காலம், மெதுவா மெல்ல மெல்ல நடந்து வாசல் பக்கத்துல கூடைக்காரிகிட்ட வரத்துக்குள்ள கையில இருக்கிற தானியங்கள்லாம் விரல் எடுக்க வழியா கீழே குட்டி போயிடுது. ஏன்னா சாமுத்திரிகா லட்சணத்தை என்ன எழுதி வச்சிருக்கான், யாருடைய கையிலே இருக்கின்ற விரல்கள் நல்லா சேர்ந்து கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் இருக்கின்றதோ அவன் கிருபணனா இருப்பான், யாருக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டான். யாருடைய கையில விரல்களுக்கு இடையிலே இடைவெளி இருக்கோ அவன் ரொம்ப தாராளமா இருப்பான். இவன் எப்படிப்பட்டவன்னா, சத்ருனாம் புருஷார்த்தானாம் தாத்தா தேவோ சத்ருபுஜா என்று அலம்புரிந்த நெடுந்தடக்க எவரவ வேந்தன் என்று ஆழ்வார்கள் அறிவிக்கிற மாதிரி வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாயிற்று. அதனால என்னாச்சுன்னா, இவன் கையில் இருக்கிற வரல் இருக்கவே தானியம் பூரா கொட்டி போயிடுது. கூட வச்சுட்டு நிற்கிற பழக்காரி கிராதி வாசல்ல இருக்க அங்க போயிட்டார். இவர் இவருக்கும் இப்படி பழம் வாங்கணும்னு ஆசை, கையில் இருக்கிற தானியம் கொட்டி போயிடுது. கை முதல் இல்லாம பழம் கொடுக்க மாட்டாங்கிற ஞானம் ஒன்று சர்வஜன் குழந்தையா வந்திருக்கான். பழத்தை எப்படியான வாங்கணும்னு ஒரு யுக்தி, இந்த கண்ணு கெஞ்சறது, முகத்துல ஒரு பொறிச்சிரிப்பு, திடீர்னு ஒரு காரியம் பண்ணினார், பழக்காரி பார்த்து ரெண்டு கையை சேர்த்து கையை குவித்து ஒரு வந்தனம் பண்ணினாராம். வேற பழக்காரிக்கு ஒரு அஞ்சலிங்கிறார். யாருக்கு யாரு பண்ணினான் தெரியுமான்னா, விஸ்வபதி பண்ணினான். அந்த தேசியன் பத்தி விஸ்வாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம். பத்தி விஸ்வத்திய வேதம் சொல்றது, எல்லா உலகத்திற்கும் எவன் சர்வ விஸ்வபத்தியா இருக்கக்கூடிய எம்பெருவான் ஒரு பழக்காரிக்கு கையை கை குவித்து பழத்துக்காக சொன்னானா. இப்ப அந்த ஸ்லோகம் சொன்னா இப்ப நான் புரிய மாறுங்க. அரண்யகானாம் பிரபவ பலானாம் அரண்யஜாதானி பலானி அபித்தன்னு அரண்யகானாம் பிரபவ பலானாம் அரண்ய ஜாதானி பலானி அபீப்சன் விஸ்ரம்சி தான்யாஞ்சலி நாகரேணே வியதாத்மஜாம் விஸ்வபதி சிஷேவே. அந்த குழந்தை என்ன பண்ணி தெரியுமா, கை நிறைய தானியத்தை எடுத்துட்டு வந்து பழக்காரிக்கருகில் இருக்கின்ற கையில் இருக்கிற தானியம் எல்லாம் கொட்டி போன உடனே அந்த பழக்காரியை பார்த்து அந்த இரண்டு கையும் குவித்து ஒரு அஞ்சலி பண்ணினான் விஸ்வபதியான பகவான். இந்த குழந்தை முகத்தை பார்க்கிறாள், இந்த பழம் விற்கிறவள், இந்த முகத்தில் இருக்கக்கூடிய நாலு தேஜஸ் இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தால், குவித்த கையிலே என்ன இருக்குன்னு பிரிச்சு பார்த்தாலும் கையை விரித்து பார்த்தால் என்ன இருந்து தெரியுமா, சுஜாத ரேகத்தக சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கராரவிந்தம். உள்ளங்கையிலே சங்கரேகை சக்கர ரேகை பத்மரேகை போன்ற ரேகைகளை பார்த்தாள் உடனே பழக்காரி நினைக்கிறாள், ஆஹா பழம் விற்க வேண்டிய இடமில்லை, என்னுடைய ஆத்மாவியை விலை பேச வேண்டிய பரம்பொருளா குழந்தையா வந்திருக்கான்னு விக்ரேதும் ஆத்மா நாம் அபூத் விமம் விமருஷாக, தன்னுடைய ஆத்மாவையே விலை செய்ய பேச வேண்டிய இடம் என்று பழங்களையெல்லாம் அள்ளி அள்ளி குழந்தை கையில வைக்கிறான். அவன் என்ன பண்ணினான்னா, தானியத்தை கை எடுக்க வழியா விட்ட மாதிரியே பழங்களையும் லீலையா விட்டுட்டே இருக்கான். பழங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து வைக்க வைக்க எல்லாத்தையும் கீழே விட்டான், பழங்கள்லாம் காலியாச்சு. பழம் காலியாச்சே தவிர கூடை காலியாகலின்னு தேசிகன். ஏன்னா பழங்களுக்கு பதிலாக வேறொரு பொருளாலே கூடை நிரம்பி வழியை செய்தானான் பகவான். என்னன்னா, ரத்னை சதா கௌஸ்துபர் விசேஷி பூரித்தம் தற்பல பாண்டமாசி ரத்னைஸ்ததா கௌத்துவ நிர்விசேஷன்னர். பதம் பார்க்கணும், தன்னுடைய திருமார்பிலே அணிந்திருக்கின்ற கௌத்துவத்திற்கு நிகரான ரத்னங்களாலே கூடை நிரம்பி வழிய செய்தான். அப்படி மாயனை அப்படி மாயா சேட்சிதங்கள் உடையவன் அர்த்தம். இப்படி கதைகள்லாம் பண்ணிட்டு இருக்க அமானுஷ்யமான வீரைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு சூக்ஷ்மமான ஒரு விஷயம், ஒரு மெசேஜ் நமக்கு, பகவான் அடியார்களுக்கு பக்தர்களுக்கு தன்னை ஆசிரித்தவர்களுக்கு கொடுக்கிற பொழுது நல்ல பொருளா உசந்த பொருளை தான் கொடுக்கிறான். தன் திருவாரூரை அணிந்ததான கௌத்துவத்துக்கு நிகரான ரத்னம்னா தேசிகன். மனுஷாளுக்கு தானம் கொடுக்கறதுன்னு வச்சு தானம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு தனியா ஒரு சாமான ஒரு இன்ஃபீரியான குவாலிட்டியில நாம் எடுத்து வைக்கிற ரொம்ப தப்பு, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா கொடுக்கறதுன்னு கொடுத்தாலே அடுத்தவர்களுக்கு மனப்பூர்வமா கொடுக்கணும்,
அங்க ஐயமன் பிச்சையும் ஆந்தரையும் கையாட்டி உயிமாறி உகந்துன்னு பதம் பார்த்தோம் ஏற்கனவே வாசனத்துல. உகந்து கொடுக்கணும், மனப்பூர்வமா கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும், அவர்களுக்கு உபயோகப்படும்படியாக கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்படி சந்தோஷமா அது அத பகவான் காண்கிறானா அவதாரத்துல. அப்படி இவன் பண்ணக்கூடியதான காரியங்கள் அமானுஷ்யமான லீலைகள் பண்ணிட்டு இருக்கான. எப்படி மாயனை லீலா சுகர் கிருஷ்ணகர்ணாமதத்துல அனுபவிக்கிறார். இந்த பிள்ளை நடக்க ஆரம்பிச்சானா நடக்க ஆரம்பிச்சானா வெறும் இருக்க மாட்டான். ஒரு ஒரு வீட்டுக்கா நுழைவா, அங்க நுழைஞ்சி இங்க நுழைஞ்சி யார் வீட்டுல எதை எடுக்கலாம் அப்படின்னு இப்படி போயிட்டே இருப்பான். ஒரு ஒரு வீடா போய் ஒரு வீட்டுல போய் அந்த வீட்டுக்குள்ள உள்ள கிச்சன்ல இருக்கக்கூடியதான அங்க உரின்னு சொல்றது. பழைய நாள்லாம் கிராமங்கள்ல தான் அது புரியுறது கொஞ்சம் கஷ்டம். இப்ப நாள்லாம் ஏன்னா மேலேருந்து சீலிங்ல இருந்து தொங்க விட்டுருப்பா கயிறை கட்டி அதுக்குள்ள பானை வச்சு. ஏன்னா அதுல வந்து பூனையோ எலியோ மற்ற எறும்பு முதலாம அதுல பத்திரமா வச்சுக்கிறது. இதெல்லாம் இப்ப நம்ம நாள்ல எல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்துடுச்சு. அப்ப அதெல்லாம் இல்லாத ஒரு காலத்துல அப்படி வைப்பா கிராமங்கள்ல. அந்த உரியில இருக்கக்கூடியதான பானையில இருக்கிற வெண்ணெய் எடுத்து சாப்பிடறதுக்காக அவன் போயிருக்கான் கண்ணன். அப்ப கையங்களவுமா அந்த வீட்டுக்காரி குடிச்சிட்டான். அவரை கேக்குறான், ஏண்டா நீ யாரு? கண்ணனுக்கும் அந்த வீட்டு எஜமானிக்கும் நடந்த உரையாடலை ஒரு ஸ்லோகமா வர்ணிக்கிறார். பார்க்கணும் கிருஷ்ணகிருணாமிரதத்துல லீலாசுகர். கத்வம்பாலே, கேள்வி இந்த அம்மா கேட்டா, கத்வம்பால நீ யாரா? பலானுஜ பதில், பலானுஜகா, நான் பலராமன் தம்பி. இந்த அவதாரத்துல பலராமன் தம்பி சொல்லிக்கிட்டு பெருமை. ஏன்னா முதின் அவதாரத்துல ஆதிசன் தம்பியா வந்து அகம் சர்வங்கரிஷியாமனு இவருக்கு கைக்கறையெல்லாம் பண்றான். அதனால நன்றி கடன் தீர அண்ணாவை பலமுறை அப்படி பெருமையா சொல்லிக்கணும், பலானுஜான். உடனே அந்த அம்மா கேட்டா, கிமிகத்தே, இங்க எங்க வந்த? அது கண்ணன். மண் மந்திரா சங்கையா, என் வீடு நினைச்சிட்டு வந்துட்டேன். மண் மந்திரா சங்கையா, பை மிஸ்டேக் வந்தேன். எங்க வீடு நினைச்சிட்டு வந்துட்டேன் மண். உடனே அந்த அம்மா கேட்டா, சரிப்பா நீ சொல்ற ஸ்டேட்மெண்ட்ட கரெக்டான்னு எடுத்துட்டாலும் உங்க வீடு நினைச்சு நினைச்சுன்னு பை மிஸ்டேக் வந்திருந்தா டிராயிங் ரூமை பார்த்தாலே உங்க வீடு இல்லையே தெரிஞ்சிருக்குமே, திரும்பி போக வேண்டியதானே. அதை தாண்டி கிச்சனுக்குள்ள வந்து கிச்சன்ல வந்து மேல இருக்கிற உரியில கைய விட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்றேன் என்ன? யுக்தம் தன் நவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் நியதே. அதுக்கு இந்த பிள்ளை பதில் சொன்னா, எங்க வீட்டு கண்ணுக்குட்டி காணும் தேடின்னு இருக்கேன். நான் கண்ணுக்குட்டி எங்க இருக்கும் தயிர்பான் இல்லையா? அப்படி மாயனை, மாயன்னா இவன் பண்ணக்கூடியதான காரியங்கள் எல்லையற்றதான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கான். இவன் நடக்க ஆரம்பிச்சான்னா இவனை பற்றி தினம் புகார் வந்துட்டே இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் மாத்தி மாத்தி யாராலும் புகார் சொல்லிட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு ஒரு அம்மா அங்கிருந்து வந்தா, அம்மா அம்மா உன் பிள்ளை என்ன பண்ணான்னு தெரியுமா? என்னம்மா பண்ணினான்? நிறைய வள்ளல் பெரும் பசுக்கள், வீட்டுல நிறைய பசுமாடுகள் இருக்கு, நிறைய பால் கறக்கிறது, பானை பானையா கறக்கிறது நிறைய. ஏன்னா அப்பெல்லாம் மண் பானை தான், எல்லாத்தையும் பால் காய்ச்சறது, தயிர் துவைக்கிறது, வெண்ணெய் எடுக்கிறது எல்லாம் பானை தான், வேற மெட்டலே தெரியாது அவளுக்கு. நான் என்ன பண்ணேன்னா, நிறைய பாலை கறந்தேன். இந்த பாலை எடுத்து அதை அடுப்பு மேலே வச்சு அதை காய்ச்சணும் பாலை. அதுக்காக காய்ச்சணும்னு போதும். அப்போதான் பார்த்தேன் நெருப்பு இல்லை. நெருப்பு இல்லைன்னு ஒன்றும் பக்கத்து வீட்டில் போய் நெருப்பு யாஜகம் வாங்குறதுக்காக போனேன். நெருப்பு முதற்கொண்டு யாஜகம் வாங்கியிருக்கேன் பழைய நாள்லாம். அதாவது மேட்ச் பாக்ஸ் இல்லாத காலத்தில் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் பாஷரவன். அங்கே போனேன். போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நாள் இந்த அடுத்த வீட்டில் போய் நெருப்பு வாங்க போன இடத்துல அந்த அம்மாவோட கொஞ்ச நாளைக்கு பேசிட்டு இருந்துட்டேன். இறைப்பொழுது பேசி நின்றேன்கிறார் ஆழ்வார். அதுக்கு டெபினேஷன் அவர் தான் சொல்லணும். அந்த இறைப்பொழுது எத்தனை நாளை பேசியிருந்தாலும் தெரியாது. திரும்பி வந்து பார்த்தா என்னாச்சுன்னா, உன் பிள்ளை இருக்கானே, சாதாரண பிள்ளை இல்லை, எல்லா பாலையும் அப்படியே சாய்ச்சி குடிச்சுட்டாம்மா, உன் பிள்ளையை நீ கூப்பிடு. இது பெரிய ஆழ்வார் பாசுரம். இது சாதாரணமாக நமக்கு ரொம்ப புரியுற மாதிரி இருக்கிற பாசுரம். இதுக்கெல்லாம் அர்த்தமே சொல்ல வேண்டாம், பிள்ளை தமிழகா. பாலை கறந்து எடுப்பேர வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்பே, மேலைய கத்தே நெருப்பு
இறைப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன். சடக்கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். கரும்பின் மொழியனைய அசோதை நங்காய் உன் மகனை கூவாய். பாலை கறந்து அடுப்பேற வைத்து பல்வளையாள் என் மகள் இருப்ப மகளை காவல வச்ச மேலகத்தே நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுது அங்கே பேசி நின்றேன். நான் வந்து பார்த்தா என்னாச்சு, சடக்கிராமமுடைய நம்பி சாய்த்து பருகிட்டு போந்து நின்றான். அம்மா வந்து பாரு. அடுத்த நாள் இன்னொரு அம்மா வந்தா, அம்மா அம்மா உன் பிள்ளை என்ன பண்ணான் தெரியுமா? சொன்னா தானமா தெரியும். வந்தா எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னா, வாசல்ல வந்து நின்று என் பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டா. ஏன்னா ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய 500,000 கோபகன்னிகள் அத்தனை பேரும் இவனுக்கு அத்துப்படி. இவன் சர்வாந்தரியாமி, இவனுக்கு தெரியாதே ஒண்ணும் கிடையாது. அது கூப்பிட்ட உடனே இது என்ன பண்ணிட்டு அம்மா புகார் பண்ற அம்மா சொல்றா யசோதிட்ட, என் பொண்ணு இருக்கே அசடி. அவன் கூப்பிட்ட உடனே வாசல் கூடி வந்தது, கையை நீட்டுனா ரெண்டு கையை நீட்டித்து அவன் சொல்ற மெஸ்மரைஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ரெண்டு கையை நீட்டித்து ரெண்டு கையிலையும் ரெண்டு ரெண்டு தங்க விளை போட்டிருந்தேன். இந்த தங்க விளை ரெண்டையும் கயிற்றுன்னா கயிற்றுட்டு என்ன பண்ணலாம் தெரியுமா, கொல்லப்போக்கு எடுத்துட்டு போனா அங்க நாவல் பழம் வித்துட்டு இருந்தா ஒரு பெண்மணி, இந்த வலையை கொண்டு அவிட்டு கொடுத்துட்டு அந்த நாவல் பழத்தை வாங்கினா, ஏண்டா கண்ணா இப்படி பண்றேன்னு கேட்டா, நான் இல்லையேன்னு சிரிக்கிறாமா, இது எவ்வளவு அப்படியே கண் முன்னால காமிக்கிற மாதிரி பாசன் சொல்றாரு பாருங்க. சொல்லில் அரசிப்படுதினங்காய் சூழல் உடையன் உன் பிள்ளை தானே. சொல்லில் அரசிப்படுதினங்காய் சூழல் உடையன் உன் பிள்ளை தானே. இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கழற்றி கொண்டு நின்றும் குளர்ந்து விற்ற அங்கு ஒருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்லன நாவற்பழங்கள் கொண்டு நானல்ல நின்று சிரிக்கின்றானே. பதம் பாருங்க, சொல்லில் அரசிப்படுதி நங்கா சூழல் உடையன் உன் பிள்ளை தானே. ரொம்ப சூழ்ச்சிக்காரன் உன் பிள்ளை, சாதாரண பிள்ளை நினைக்காத. ஏன்னா இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வழையை கயற்றி கொண்டு என்ன பண்ணா, கொள்ளை நின்றும் குணர்ந்து விட்டு அங்கு ஒருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்லன நாவப்பழங்கள் கொண்டு நானல்லேன் என்று சிரிக்கின்றான். இந்த அம்மா பார்த்தா யசோதை பொருட்கள் எடுக்கு, நாள் தவறாம ஏதானும் பண்ணிண்டே குறா புகார் சொல்லிட்டே இருக்காள் எல்லாரும். இதுக்கு ஏதாவது பண்ணினா தேவையில்ல, உண்மைதானா இல்ல பொய் சொல்றாளா? உடனே புகார் பண்ண பெண்மணி பார்த்து யசோதை கேட்டா, அம்மா அம்மா உன் பெண்மணி உன் பொண்ணுடைய கையில் இருக்கிற வளையை கழிச்சினான்னு சொல்லி அந்த குழந்தை அழிச்சுட்டு வந்திருக்கா பொண்ணு? ஆமா அம்மா அழிச்சுட்டு வந்திருக்கேன். இல்லம்மா உன் கையை நீட்டு எனக்கு கையை பின்னால் மடைக்கன்னு வந்திருந்தது, அதுக்கு லஜ்ஜ, நான் கையில இருக்கிற வளை வீடுத்துங்கிறதுனால வெக்கத்துல கையை நீட்டுனா ரெண்டு கையை நீட்டினா முழங்கை வரில் 20 வளை இருந்தது தங்க வளை ரெண்டு கையிலையும் ஒரு ஒரு கையிலும் பார்த்தா. அதை பார்த்த உடனே ரெண்டு விளையை கட்டி திரும்பி போயிட்டான்னு புகார் சொன்னா, கையை நீட்டுனா 20 விளை இருந்தது ஒரு ஒரு கையிலையும். இப்ப புகார் பண்ண வந்தவள் முகம் என்ன பாடுபட்டு இருக்கும் பாருங்க. அப்படி மாயனை இதுல என்ன ஒரு சூக்ஷ்மமான ஒரு கருத்து தெரியுமா? இதுல ஒரு நமக்கு வேண்டிய ஒரு மெசேஜ் இருக்கேன், என்னன்னா எம்பெருமான் பகவான் அவனாக எடுத்துக்கொண்டாலும் தானாக நமக்கு கொடுத்தாலும் நாம கொடுக்கறதுக்கு 1 to 10 நமக்கு திருப்பி கொடுக்குறான்னு அர்த்தம். ஆனா அதுக்காக ஏதாவது 10 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதோ நல்ல காரியத்துக்கு டொனேஷன் கொடுத்துட்டு அது 10 times திரும்பி வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. டைரியில நோட் பண்ணி வச்சுட்டு இத்தனை தேதி கொடுத்துருக்கேன், 1 to 10 கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு புண்ணியத்துல வரதான எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. ஆனா எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யார் மூலம் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு தெரியும்.
ஏன்னா அவனுடைய சங்கல்பத்தினால அதன் வரதே வேண்டும் நாம. ஆனா அவன் நிச்சயம் கொடுப்பான், அந்த நம்பிக்கை அதை காண்பிக்கிறான் இந்த அவதாரத்துல. விசேஷமா திருவங்கேழ்வார் அனுபவிக்கிறார் இவன் பண்ணினதான மாயா சேட்சி நீங்கள் சொல்ற பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்மக்கள் இவனை பத்தி புகார் சொல்றத ஒரு அழகான ஒரு பாசன் பார்க்கலாம். காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்க போகின்றேன் கண்டே போனேன் மாலை நறும் குஞ்சி நந்தன் மகன் அல்லால் மற்று வந்தில்லை மேலையகத்து நங்காய் வந்து காண்மின்கள் வெள்ளையே என்று இருந்த பாடும் பதின் குடம் கண்டிலேன் பாவியேன் என் செய்கேன் என் செய்கேன். அழகு காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்க போகின்றேன் கண்டே போனேன் காலம்புரை இருக்கிற தயிரெல்லாம் கடைஞ்சி நான் என்ன பண்ணேன் எடுத்துட்டு விற்பதற்காக கடத்தருக்கு போனேன். சாயங்காலம் திரும்பி வந்து பார்த்தேன் என்ன சொல்றா மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகன் அல்லால் மற்ற வந்தாரும் இல்லை. இந்த ஊர்ல ஒரு பிள்ளை இருக்க நந்தகோபன் பிள்ளை உன்னு கண்ணன்னு, அது தவிர வீட்டுக்குள்ள யாரும் வந்ததா தெரியல. வந்து பார்த்தா தினப்படி வெண்ணதான் திருட்டு போகும் மேலகத்து நங்காய் வந்து காண்மீன்கள் வெண்ணையே என்று எப்போ வெண்ணதான போகும். இன்னைக்கு என்னாச்சு இருந்த பாலும் பதின்குடம் கண்டிலேன் பாவியே நெஞ்செய்கேன் நெஞ்செய்கேனே. இருந்த பாலோடு பத்து குடம் பாலை காணும்னா அடுத்தாப்புல நீ சொல்றா இந்த அம்மாட்ட போய் சொன்னா இந்த மாதிரி புள்ள வெண்ணையை திருடினான்னா வெண்ணை திருடினாங்கிறதுக்கு என்ன அத்தாச்சி ஏன் இப்படி போய் சொல்றேன்னா அதுக்கு சொல்றா நான் ப்ரூஃப் வச்சிருக்கேன் வந்து பாருங்க. தெளியவாய் சிறியான் நங்கைகள் உரிமேலை தடா நிறைந்த வெள்ளி மலை இருந்தால் ஒத்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மீன்கள் கையெல்லாம் நெய் வயிறு பிள்ளை பரமன்று இவ்வே உலகும் கொள்ளும் பெதையேன் என் செய்கேன் என் செய்கேனோ. இப்படி மாயனை என்ன சொன்னா தெள்ளியவாய் சிறியாய் சிறியான் நங்கைகள் என்ன பண்ணா உரிமேலை தடா நிறைந்த வெள்ளிமலை இருந்தாலொத்த வெண்ணெயினார். ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி ஏன்னா வெண்ணெய் வெள்ளையா இருக்கும் வெள்ளி மலை மாதிரி வெள்ளை வெள்ளையர் ஒரு மலை இருந்தால் அதாவது இது ஃப்ரீடம் ஆஃப் தி பாயிண்ட் சொல்றது அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பெரிய மலை மாதிரி இந்த வெண்ணெய் இந்த தலால இருந்ததுன்னா அந்த வெண்ணையை வாரி விழுங்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டான். சரி இவன் தான் சாப்பிட்டாங்கிறதுக்கு என்ன அத்தாட்சின்னு கேட்கறா கள்வன் உறங்குகின்றான் வந்து காண்மீன்கள் தூங்கிட்டு இருக்கான் சாப்பிட்டுட்டு எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் வந்து பார்த்தா கையெல்லாம் நெய் கையெல்லாம் பார்த்தா இந்த வெண்ணெய் உருகி நெய்யா இருக்கு வயிறு பிள்ளை பரமன்று ஒரு சின்ன குழந்தை வயிறு மாதிரியா இருக்கு இவ்வே உலகம் கொள்ளும் வயசை பாருங்க எத்தனை வெண்ணெய் சாப்பிட்டுருக்கான்னு தெரியும் வந்து பார்த்தால தெரியும் பாருங்க அப்படி மாயா நெய். அம்மா என்ன பண்றா இவன் பானையில வெண்ணையை வச்சா எடுத்துடுறாங்கிறதுக்காக வாய் குறுகலா இருக்கக்கூடிய ஒரு குடத்துக்குள்ள வச்சு வச்சிருந்தா ஒரு ஊரில் அம்மாவுக்கு தெரியாம இவர் என்ன பண்ணார் அங்கிருந்து வந்தார். கிருஷ்ண பரமாத்மா சின்ன குழந்தை தானே முழங்கை விருது அதுக்குள்ள விட்டு அந்த வெண்ணெய் எடுக்கிற எடுத்து சாப்பிடறதுக்கு கையை விட்டுருக்குச்சு கையை விட்டுருக்கார் அவ்வளவுதான் வெண்ணையை திருடுவதற்கு அந்த பதம் போடுறா தேய்ச்சிங்க. அப்ப அந்த அம்மா வந்துட்டார். அம்மாவை பார்த்த உடனே கையில கைத்தெல்லாம் எடுத்துட்டு வரா கைத்தெல்லாம் அப்படி கலெக்ட் பண்ணிருக்கான் கட்டணங்கிறதுக்காக அம்மாவை பார்த்ததும் அவன் ஓடவும் இல்லை நிற்கவும் இல்லை ஒரு கால் கழுவி வச்சிருக்கான் ஒரு காலை தூக்கியிருக்கான். அம்மா கிட்ட வந்ததும் உடனே பயப்படுற மாதிரி கண்ணா மூடினான் கண்ணா மூடினானே யார் தெரியுமா சர்வேஸ்வரன் அரவன் கோபால விஷயத்தில சுவாமி ஜெய்கிற ஸ்லோகம் பாருங்க. ஹர்த்தும் கும்பே மினிஹித கரஹா ஸ்வாதுகை எங்க வீணம்
அத்தும் கும்பே வினிகி தகராம் ஸ்வாதுகையங்க வீனமோ திருக்வா தாம கிரகண சட்டுலாம் மாதரம் ஜாத ரோஷம் பாயாதீஷத் பிரச்சலித பதோ ந பகச்சன்மே ந தித்தன்னே மித்யா கோப சபதி நயனே மீளயன் விஸ்வகோப்தாய. அர்த்தம் கும்பே விநிகித கரஹா சுவாது ஹையங்கவன் இப்படி பார்க்கணும். சுவாது ஹையங்க வீணம் ஹர்த்தும் கும்பே விரிகித கரா. சுவாதுனா ரொம்ப ருச்சியான, அப்படி இருக்கக்கூடிய ரொம்ப டேஸ்டியா இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய், அது சாப்பிடறதுக்காக திருடுறதுக்காக, அர்த்தம்னா திருடுவதற்காக. அதுக்குள்ள கையை விட்டுருக்கான். அந்த நேரத்தில் இந்த அம்மா வந்துட்டான், உடனே ஒரு காலை அப்படி தூக்கினா ஒரு காலை கீழே வச்சா பயப்படுற மாதிரி கண்ணை மூடினான். மீளையன் விஸ்வகுப்தான் பதம் போட்டான் தேசிகன். அம்மா விரட்டுறா, வெறிக்கலாம் ஓடிட்டு இருக்கான். இவன் பாகவதத்தில் இல்லாத ஒரு விஷயம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் அதுதான் அது எழுதி வச்சிருக்க. அழகா ரொம்ப அழகான ஒரு விருத்தாந்தம். வரும் புதூரம் ஓடினா அம்மா வரட்டின்னு ஓடின்னு வரா. இவர் கிருஷ்ணனுக்கு ரொம்பவும் பிரியமான ஒரு சகாவத்தம் இருக்கா, அவருக்கு பேர் ததிபாண்டன்னு பேர். அவருடைய காரியம் என்னன்னா, அன்னன்னைக்கு பெருமாளுக்கு அதாவது கண்ணனுக்கு புதுசு புதுசா அதாவது தயிர் துவைத்து, இந்த நேற்றைய தயிர் இன்னைக்கு சாப்பிட மாட்டார் புளிச்சதெல்லாம், அந்தன்றைக்கு தயிர் துவைத்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து கண்ணனுக்கு கொடுத்து கைங்கறி பண்ணிட்டு இருக்கவோ, அவன் வந்து அவங்கிட்ட வந்தாருங்க அந்த கண்ணன். ஏய், எங்க அம்மா துரத்திட்டு வரா, எங்க அம்மாவுக்கு தெரியுமா ஒழிச்சுக்கணும், இங்கே தானே இடம் கொடுக்குண்ணா. இந்த ததிபாண்டன் என்ன பண்ணார், உடனே ஒரு காரியம் பண்ணு, நீ உட்காந்துக்கோ, நான் பெரிய பானை வச்சிருக்கேன் அதால் உன்னை போடுறேன். என்ன தரையை எடுத்து பாருங்க இந்த அவதாரத்தில், அது ஒரு சின்ன உடம்பையெல்லாம் குறுக்கிட்டு உட்கார்ந்தா பெரிய பானையால் மூடிட்டான் ததிபாண்டன், மூடிட்டு அது மேலே உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு அவனை பாடிட்டு இருக்கான். யசோதை இங்கேருந்து வந்தா, யசோதை ததிபாண்டனை பார்த்து கேட்டா, ததிபாண்டா கண்ணனை பார்த்தியான்னு. இல்லையே மாமா, கண்ணன் வார்த்தையை நம்ப மாட்டா, இவன் ததிபாண்டன் சொன்னா நம்பிட்டா, சரி போயிட்டா. இந்த அம்மா இந்த அம்மா அந்த பக்கம் போனதும் உள்ளேந்து கிருஷ்ணன் பானை கீழேந்து, ததிபாண்டா கொஞ்சம் பானையை தரடா, மூச்சு முட்டுறதுனா பானையை தர. ததிபாண்டன் சொன்னா நான் பானை எடுத்து நான் வெளியில ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, கண்ணன் எனக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லு, உன்னை ரிலீஸ் பண்றேன். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து ரிலீஸ் பண்ணி மோட்சத்துக்கு கொடுக்க வந்தே அவன், அவனை ரிலீஸ் பண்ண இவன் கண்டிஷன் போட்டான், பிளாக்மெயில் பண்ணுறான் அவனை. அது கண்ணன் சொன்னா என்னதான் பிரமாதம், மோட்சம் தரேண்டா திறந்து விடுறான். அதாவது இந்த அவதாரத்துடைய சௌலபியம் இடிவை எப்படின்னா, ஒரு பெண்ணை கொடுத்தா மோட்சம் கொடுக்கறேன் கையில வாங்கிக்கோன்னு சொல்ற அவதாரம் அவ்வளவு சுலபன். அப்ப ததிபாண்டன் சொன்னா, எனக்கு மாத்திரம் மோட்சம் கொடுத்தா போறாது, இந்த பானைக்கும் கொடுக்கணும்னா. இப்ப கிருஷ்ணன் கேட்டான், என்ன அசட்டுத்தனமா இருக்கு, பானைக்கு மோட்சம் கிடைக்கிற கேட்கிறேடான்னு. இது ரொம்ப அழகான ஒரு விருத்தாந்தம் பார்க்கணும். அப்பவும் ததிபாண்டன் என்னன்னா, பகவத் கைங்கரியம் தான் புத்தியில, செல்ஃபிஷா கேட்கல. அங்க அழகு அத்தா பார்க்கலாம், நம்ம பூர்வாச்சாரியர்கள் எவ்வளவு அழகான கருத்தை வச்சிருக்கான். என்ன சொன்னா ததிபாண்டன் சொல்றான், கிருஷ்ணா எனக்கு நீ மோட்சம் கொடுத்துட்டியானா நான் உன்னோட வைகுண்டத்துக்கு வந்துருவேன், வைகுண்டத்துக்கு வந்து உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், தினப்படி புளிக்காத தைரியச்சு நல்ல வெண்ணெய் புதுசு புதுசா கொடுக்கணும், அதுக்கு பழகின பானை வைகுண்டத்துல எங்கடா கிடைக்கும், எந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நான் போறது, அதனால இங்க இருந்து இந்த பானையை நான் எடுத்துட்டு வரணும்னா உனக்கு கைகரியம் பண்றதுக்கு மோட்சம் கொண்டு வந்தானா. அப்படி ஆச்சரியமான சேர்த்து எங்களுடைய கொடுத்தேன்டா வாங்கிக்கோண்ணா. அப்படி அப்படி மாயனை, இப்படி மாயனைங்கிற பதத்துக்கு அடைய ராஜாஜின் திருக்குடுந்தாண்டவன் மூன்று நாட்களுக்கு உபன்யாசம் சொல்ற வழக்கம். இந்த மாயனை மீண்டும் அடுத்த உபன்யாசத்தை தொடரும் என்று சொல்லி, இதுகாரம் கேட்டு உங்கள் எல்லோருக்கும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களும் சர்வசேஷம் சர்வ மங்களங்களும் சர்வாபீட்டங்களையும் அந்த கண்ணபிரான் உறவு வேண்டும் என்று பிரார்த்தித்து மங்களமா முடிக்கிறோம். சதம கமணி நீலாச்சாரு கல்ஹாரகஸ்தாம் தனமரணவிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலகவனிகிதாபிஷ்டிராகிருஷ்ணநாதா விலசுதுர்தி கோதாஷ்டு சித்தாத்மஜானா யஸ்மாதேவமயா சர்வம் சாஸ்திரமக்ராஹி நான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம் ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷா கோ ப்ராஹ்மணேப்ய ஸ்வமஸ்து நித்யம் லோகா ஸ்மஸ்தா சுகினோ பவந்து.
ஆண்டாள் திருவடிகளே சரணம்.